வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த்ரெட்டிங் சொல்லி, அதை யாரெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான். இப்போ பொங்கல் வந்துச்சு, பொங்கலோட ஒரு பொண்ணு த்ரெட்டிங் பண்ணன்னு சொல்லிட்டு போகிறா. அந்த பொண்ணு ஸ்கூல் படிக்கிற ஒரு 8th படிக்கிற பொண்ணு தான். இந்த மாதிரி எல்லாருமே தன்னை அழகுபடுத்திக்கணும்னு சொல்லி த்ரெட்டிங் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும் போது சில பிரச்சனைகளும் வருது. எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் ஷேர் பண்ண போகிறேன். இயற்கையாகவே நமக்கு புருவத்தில் முடி வளர்ந்து அழகாகவே இருக்கும். அதை கொஞ்சம் சீர்படுத்தி வச்சா இன்னும் அழகாக இருக்கும் எண்ணத்தில் தான் த்ரெட்டிங் பண்ணுறோம். த்ரெட்டிங்க்கு இந்த மாதிரி நூலில் மெழுகு தடை வச்சுருப்பாங்க. அந்த நூலை வச்சு புருவ முடியெல்லாம் சீர்படுத்தும் போது அது ஒன்று போல் வந்துடும். 18 வயசுக்கு கீழுள்ள பெண்களுக்கு த்ரெட்டிங் பண்ணால், அந்த த்ரெட்டிங் பண்ணும் போது அந்த முடியை பிடிச்சி இழுக்கும் போது கண் நரம்புகள்லாம் பாதிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகம். ஏன்னா ரொம்பவே சாஃப்டாக தான் இருக்கும் அந்த முடி எல்லாமே. அப்போந்தான் வளர ஆரம்பித்து அதை நம்ம இழுத்துக்கும் போது டேமேஜ் ஆகும். அதனால் ஸ்கூல் படிக்கிற பிள்ளைங்களுக்கு மோஸ்ட்லி த்ரெட்டிங் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த மாதிரி த்ரெட்டிங் பண்ணும்போது தலைவலி வரும், கண் வலி வரும். அடுத்தது புக்ஸை பார்த்து படிக்கிறதுக்கோ இல்லை போர்டை பார்த்து நம்ம பாடத்தை கவனிக்கிறதுக்கோ ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கர்ப்பிணி பெண்கள் வந்து 7 மாதம் வரைக்கும் த்ரெட்டிங் பண்ணாமல் இருப்பது ரொம்பவே நல்லது. ஏற்கனவே உடம்பில் நிறைய ஹார்மோன் சேஞ்சஸ் நடந்திருக்கும். அந்த டைமில் திரும்பியும் நம்ம அந்த முடிகளுக்கு அழுத்தம் கொடுக்கும் போது அது எல்லாமே வலுவிழந்து இருக்கிறதுனால டேமேஜ் ஆகும். இந்த மாதிரி நேரத்தில் த்ரெட்டிங் செய்யாமல் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு வாட்டி த்ரெட்டிங் செஞ்சிட்டேன்னா அடுத்த த்ரெட்டிங் செய்கிறதுக்கு 1 முதல் 1.5 மாதமாவது வெயிட் பண்ணணும். அப்போ தான் முடிலாம் கொஞ்சம் வளர்ந்து வரும். திரும்ப நம்ம த்ரெட்டிங் பண்ணுறது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அடிக்கடி நம்ம த்ரெட்டிங் பண்ண பண்ண அந்த இடங்களில் கொஞ்சம் ஹார்டாகவும் சில பேருக்கு அலர்ஜி கூட வர ஆரம்பிச்சிடும். நிறைய முடி வளர்கிறவங்க மட்டும் 15 நாளைக்கு ஒரு திருவி த்ரெட்டிங் பண்ணால் போதும். சில பேருக்கு முடி கொஞ்சம் ஸ்லோவாக தான் வளரும். 1.5 மாதத்துக்கு வெயிட் பண்ணி த்ரெட்டிங் பண்ணிக்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியான முக ஷேப் இருக்கும். ரவுண்ட் ஷேப்பு, ஓவல் ஷேப்பு அப்படின்னு சொல்லி அதற்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம த்ரெட்டிங் பண்ணால் நம்மளுடைய ஃபேஸ் வந்து அழகாக இருக்கும். வட்டமாக முகம் இருக்கிறவங்க புருவத்தை கொஞ்சம் மேலே ஏற்றி அது பிறகு கீழே கொண்டு வந்து த்ரெட்டிங் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதே இது நீல முகம் உள்ளவங்க வந்து நல்ல வளைவாக ஒன்று போல் த்ரெட்டிங் பண்ணால் அவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். த்ரெட்டிங் பண்ணும்போது புருவத்தில் உள்ள முடியை ரொம்ப மெல்லிசாக பண்ணிட்டேன்னா நம்மளுடைய அழகையே அது கெடுத்துரும். த்ரெட்டிங் பண்ணும்போது நிறைய முடி இருக்கிறத மட்டும் நம்ம த்ரெட்டிங் பண்ணாலே போதும். ஃபுல்லாக நம்ம பொடிசாக த்ரெட்டிங் பண்ணி வச்சுருந்தா திரும்ப அந்த முடி வளர்கிறதுக்கு 6 மாதத்துலேருந்து 1 வருஷமாவது ஆகும். புருவத்தில் முடி வளர்ச்சியே ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு தூங்கும்போது ஐப்ரோ பென்சிலில் ஆமணக்கு எண்ணெயை தேய்ச்சிட்டு நல்லா புருவத்தில் தீட்டிட்டு காலையில் எழுந்துச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணால் போதும். முடி வளர்ச்சி வந்து கொஞ்சம் அதிகரிக்கும். மற்றவங்களை பார்த்துட்டு நமக்கும் இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லி நம்ம யோசித்து அவங்கள மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லாமல் உங்களுக்கு எந்த த்ரெட்டிங் பண்ணால் நல்லாயிருக்குன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுட்டு அப்புறம் பண்ணுங்கள். ரொம்பவே அழகாக இருக்கும். எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க.